அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, டீகார்பாக்சிலேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் எல்லாம் பண்ண போறோம். இந்த டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, கார்பாக்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கார்பாக்சி அப்படின்னா சிஓஓஹெச் குரூப். அந்த சிஓஓஹெச் குரூப்ல இருந்து CO2 மட்டும் ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் டீகார்பாக்சிலேஷன். எங்கேயாவது சிஓஹெச் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில், அதை வந்து கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதிலிருந்து சிஓஹெச் குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டி கார்பாக்சிலேஷன். இது சிம்பிளான மீனிங். இதுக்கு மூணு கண்டிஷன் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கார்பாக்சிலேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் சிஓஹெச் குரூப். எங்கெல்லாம் கார்பாக்சிலிக் ஆசிடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ இந்த குரூப்பை, அதுக்கு பேர் கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லணும். எங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லணும். யூஸ்வலாக டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸில் என்ன வெளியில் போகும் அப்படின்னா, இந்த சிஓஓஹெச் அப்படின்ற ஃபார்மேட்டை நம்ம என்னவாக மாற்றுவோம் அப்படின்னா, சிஓஓ ஒரு சால்ட்டு, சோடியம் சால்ட்டோ இல்லை பொட்டாசியம் சால்ட்டோ மாற்றுறோம். அதுக்கப்புறம் இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் போது இந்த சிஓஓ அதாவது கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுது, CO2 வெளியில் போயிடுது. அப்போ அந்த இடத்துல சிஓஹெச் குரூப் காணாமல் போயிடும். இதை தான் வந்து டீகார்பாக்சிலேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சிஓஹெச் குரூப்லேருந்து CO2 வெளியில் எடுக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் CO2 ஃப்ரம் சோடியம் சால்ட் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். எது வர இது சிஓஹெச் இருக்குது அப்படின்னா அதை வந்து COONA-ஆக மாற்றிடுவோம். இது சோடியம் சால்ட் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். இப்போ அசிட்டிக் ஆசிட் இருக்குன்னா சோடியம் அசிடேட்டாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து CO2 குரூப்பை வெளியில் அனுப்புகிறோம். இந்த வேலையை செய்கிறது யார் அப்படின்னா, அது ஒரு ஏஜெண்ட். அதுக்கு பேர் டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த ஏஜெண்ட் என்ன அப்படின்னா, NaOHம் CaOவும், NaOHம் CaOவும் இந்த மிக்சருக்கு பேர் தான் டீகார்பாக்சிலேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லணும். இதை சோடா லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடா அப்படின்னாவே NaOHம் மீன் பண்ணுது, லைம் அப்படின்றது CaOவை மீன் பண்ணுது. இது எந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும், சோடியம் ஹைட்ராக்சைடு 3% எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1% CaO எடுத்துக்கணும். 3:1 ரேசியோவில் இது 3 moles எடுத்துக்கணும் அப்படின்னா இது 1 mole எடுத்துக்கணும். இது கால்சியம் ஆக்சைடு, இது குயிக் லைம் அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளாக லைம்னு சொல்லுவாங்க. சோடா அப்படின்னாவே NaOH தான். இதனுடைய மிக்சர் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். டீகார்பாக்சிலேஷனுக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, சோடியம் சால்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், அதாவது அசிட்டிக் ஆசிட் CH3 COOH. இது உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சோடியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இது சோடியம் சால்ட் ஆஃப் அஸ்டிக் ஆசிட்னு சொல்லணும், சோடியம் அசிட்டேட்னு சொல்லலாம். இதில் எப்படி எழுதுறேன், CH3 COONA, இதுதான் சோடியம் அசிட்டேட். இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும், அதான் டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட். ஸோ NaOH அண்டு CaO கால்சியம் ஆக்சைடு எடுத்துகிட்டு என்ன சொல்லணும், ஹீட் பண்ணுறோம்னு சொல்லணும். அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த கண்டிஷன்லேயே. இப்போ ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் என்ன ப்ராசஸ் நடக்கும், என்ன குரூப்பெல்லாம் வெளியில் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி CO2 குரூப் வெளியில் போகுது. இந்த CO2 குரூப்பை அப்படியே வெளியில் எடுத்துடுறோம், கார்பன் டை ஆக்சைடை. இந்த CO2 யாரோட சேருது அப்படின்னா, ஒரு சோடியம் இதோட சேர்ந்துக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த NaOHல இருக்கிற NaOவும் எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு சோடியம், இங்கே ஒரு சோடியம் இருக்குது, ரெண்டு NaOH இருக்குது, NaO2, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ இந்த மூணு குரூப்பும் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்த போகிறோம். மூணு குரூப்பும் ஒன்றா சேர்த்துறீங்க, தட் இஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறீங்க, கம்பைன் பண்ணுறீங்க. கம்பைன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும், ரெண்டு NaOH இருக்குது, NaO2, ஒரு கார்பன் இருக்குது, 1, 2, 3 விதமான ஆக்சிஜன் இருக்குது. ஸோ NaO2CO3 குரூப் வெளியில் போயிடுது, சோடியம் கார்பன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த CH3 இருக்குது, லாஸ்ட்டாக ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ரெண்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா CH4 எழுதுறோம், மீத்தேன் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் அல்கேன் ப்ராடக்டாக கிடைக்குது, CH4 கிடைக்குது, மீத்தேன் கிடைக்குது, ப்ளஸ் பை ப்ராடக்டாக சோடியம் கார்பனேட் வெளியில் வருது. ஸோ அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். இதுக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். பாருங்கள், COOH குரூப் இருந்தது, அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்ரோ கார்பனாக மாற்றிட்டேன், CH4 மாற்றிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு ரியாக்ஷன் இருக்குது, கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு.
அதில் நம்ம இந்த ரியேஜெண்ட்டுக்கு பதிலாக சிஏஓ என்ஏஓஹெச் சொன்னோம் இல்லையா, சோடா லைம், அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரண்ட் எடுத்துக்கிறோம், எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ், எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரியாக்ஷனுக்கு அது வந்து சயின்டிஸ்ட் நேமில் வருது, சயின்டிஸ்ட் நேமில் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் இல்லைன்னா கோல்ப்ஸ் எலக்ட்ராலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கோல்ப்ஸ் டீகார்பாக்சிலேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கோல்ப்ஸ் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் இப்போ பார்க்கலாம். இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா சோடியம் சால்ட் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், 2 moles எடுத்துக்கிறேன், CH3COONA 2 times எடுத்துக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸில் இங்கேயும் நமக்கு ஹைட்ரோ கார்பன் தான் ஃபார்ம் ஆக போகுது. இங்கே என்ன ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா ஈத்தேன் ஃபார்ம் ஆக போகுது. எலக்ட்ரோலிசிஸ்னால் உங்களுக்கு முன்னே சொன்னால் கரண்ட்டை பாஸ் பண்ணுறது, ஸோ பை பாசிங் எலக்ட்ரிசிட்டி இட் அண்டர் கோஸ் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ், தென் வி ஆர் கோயிங் டு ரிமூவ் CO2 குரூப், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ நான் அதை உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போல்லாம் எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு மாலிக்குல் ரெண்டாக பிரியும், ரெண்டு பார்ட்டாக பிரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா CH3COO- சோடியத்துக்கு ப்ளஸ் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இந்த இடத்துல CH3COO- போகும், NA ப்ளஸ்ஸாக போகும். இப்போ உங்களுக்கு தெரியும் கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் 2 electrodes இருக்கும், ஒரு எலக்ட்ரோடுக்கு பேர் மைனஸ் எலக்ட்ரோடு, இன்னொரு எலக்ட்ரோடுக்கு பேர் ப்ளஸ் எலக்ட்ரோடு. இப்போது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும், கேட்டையானா ப்ளஸ்ஸு, கேத்தோடுனா மைனஸ், ஆனையானா மைனஸ், ஆனோடுனா ப்ளஸ்ன்னு தெரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் கட்டியும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் கட்டியும் போகுது. இப்போ என்ஏ ப்ளஸ் வந்து எங்கே போகும், மைனஸ் கிட்ட போகும், நெகட்டிவ் எலக்ட்ரோடு கிட்ட போகும், நெகட்டிவ் எலக்ட்ரோடு பார்த்து கேத்தோடுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டும் இங்கே வந்துடுது. அதேமாதிரி CH3COO- எங்கே போகுதுன்னா இங்கே வருது பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கிட்ட, அதுக்கு பிறகு ஆனோடுன்னு சொல்லிட்டேன், இது இங்கே வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா இந்த CH3 கம்பைன் ஆகிடுது, ரெண்டு CH3 கம்பைன் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈத்தேன் கிடைக்கும். மீதி இருக்கிற ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு இந்த ஆனோடில் போய் டெபாசிட், இது ரெண்டுமே இதே இடத்துல நடக்குது ஆனோடு அந்த இடத்துல. ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CH3 இன்னொரு CH3 பாண்ட் பண்ணிடுது, தட் இஸ் ஈத்தேன் ப்ராடக்டாக கிடைக்குது. ப்ளஸ் இந்த CO2 இந்த CO2 சேர்ந்து 2 times கார்பன் டை ஆக்சைடு எழுதிக்கலாம், CO2 2 times. அது இல்லாமல் இந்த ரெண்டு சோடியமும் ஒரு எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிவிட்டு NAவாக மாறிடுது, NA ப்ளஸ் NAவாக டெபாசிட் ஆகிடுது, இதுவும் 2 times. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ரெண்டுமே எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஆனோட், அட் ஆனோடில் நடக்கும். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் அயான், அசிட்டேட் அயான் அப்படின்னு நெகட்டிவ் அயான், சோடியம்ன்றது பாசிட்டிவ் அயான், அது எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா டுவார்ட்ஸ் கேத்தோடு. ஸோ இதுக்கு பேர் எலக்ட்ரோலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நம்ம அந்த ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணாமே COO குரூப்பை மாற்றிருக்கோம், COO குரூப்பை CO2 வெளியில் அனுப்பிட்டோம், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் போயிடுச்சு. அவங்க முன்ன சொன்ன மாதிரி COOH அப்படின்றத சால்ட்டாக மாற்றினேன், சால்ட்டை வந்து இப்போ என்ன மாற்றிட்டு அப்படின்னா ஹைட்ரோ கார்பனாக மாற்றிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸில் ஃபைனலாக கிடைக்கிறது அல்கேன், இது வந்து ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் நேம் அல்கேன், ஃபேமிலியுடைய நேம் அல்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஒன்லி ஐ கேன் அப்லோட் வீடியோஸ் இயர் ஆஃப்டர் கண்டினியூஸ்லி. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.